வணக்கம், நான் உங்கள் மெகா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான பேப்பர் ரோஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 5 சென்டிமீட்டர் உயரமும் 15 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பரை வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பூவுக்கு வந்து தண்டு செஞ்சிடலாம், அதுக்காக தான். அதுக்கு வந்து ஒரு முனையிலேருந்து மெதுவாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டுங்க. சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சின்னதாக வந்து உருட்டி வச்சுட்டு அப்படியே மெதுவாக அதை அப்படியே சேர்த்து அழுத்தி உருட்டுங்க. அந்த சின்ன பீசஸ்லேயே வந்து நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு தண்டு வந்து செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா கடைசி முனை வரைக்கும் நம்ம வந்து உருட்டும் போது இந்த மாதிரி கிடைக்கும். அந்த லாஸ்ட்டு பகுதியில் மட்டும் கொஞ்சம் நல்லா கம் தடவி வந்து அதை வந்து ஒட்டிடுங்க. சேர்த்து விடும்போது வந்து நீங்கள் அழகான ஒரு தண்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த அழகான தண்டை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் தண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நான் சிசர் வச்சு மேல் முனையை மட்டும் லைட்டாக ஒட்டி அதை வந்து நல்லா ஷேப்பாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூவுக்கு வந்து அடியில் வைக்கிறதுக்கு ஒரு பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 7 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு சதுரமாக இருக்கிற மாதிரி ஒரு பீசஸ் வந்து க்ரீன் பீசஸ் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூளை விட்டங்களை வந்து குறுக்காக வந்து மடக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதை இன்னொரு மடக்கு மடக்கி எடுத்துக்கிறேன். மடக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த மையப்பகுதி அந்த பேப்பரோட மையப்பகுதியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து ரெண்டு சைடும் விரிகிற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு சைடும் விரிகிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து திருப்பி மடக்கணும். நாம் இப்படி திருப்பி மடக்கி வெட்டும்போது தான் நமக்கு வந்து பூவோட அடிப்பகுதி வந்து நல்லா அழகாக வந்து ஷேப்பாக கிடைக்கும். இப்போ நான் மடக்கிக்கிட்டேன். மடக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த மையப்பகுதி நம்ம நம்ம கை பக்கத்தில் வச்சுக்கிடணும். அந்த மூணு இது வந்து இந்த மாதிரி விரிகிற மாதிரி இருக்கும். இப்படி வந்தால் தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மடக்கிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வெட்ட முடியும். இப்போ வந்து நான் பென்சிலால் பேனாவால் வந்து இதை வந்து நான் கோடு போட்டுக்கிறேன். எதுக்காகனா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த பகுதியில் நம்ம வெட்டியிருக்க அந்த ஒரு சைடில் வந்து ரெண்டு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதை வந்து நான் இப்போ வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து வெட்டி எடுக்கிறேன். கொஞ்சம் கவனமாக வந்து வெட்டி எடுங்க, ஏன்னா அவசரத்தைப்பட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா அந்த ஷேப் மாறிடும். அந்த அடிப்பகுதி அந்த பேப்பர் வந்து நல்லா கொஞ்சம் அழகாக வராது. ஷேப்பாக இருந்தால் தான் பார்க்கப்பூ வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ வரையும் போதுமே ஒரு பகுதி வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு பகுதி வந்து சின்னதாகவும் நம்ம வரைகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பகுதியில் இருக்க முனையில் இருக்க பேப்பர் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் வந்து ஷேப் ஆக்கிறதுக்காக வந்து நான் திரும்ப வரைஞ்சி அந்த பெருசாக இருக்கிறத வந்து சின்ன சைஸாக வந்து நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் கட் பண்ணி ரெண்டும் ஈக்குவல் சைஸாக மாற்றிடுறேன். அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பகுதி வந்து நல்லா அழகாக கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு. நான் உங்களுக்கு வந்து விரித்து காட்டுறேன். இப்போ எப்படி அது ஈக்குவலாக சேம் சைஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் ரெண்டு அந்த கூம்பு இருக்கும் பார்த்திங்களா, ரெண்டு கூம்பு இருக்கிற மாதிரி பகுதியை வந்து நடு பகுதி வரைக்கும் சேர்த்து வச்சு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்க போகிறேன். அதை வந்து வெட்டி வந்து நீங்கள் நமக்கு திரும்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை வந்து நம்ம தூர போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு ரெண்டு இதழுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, பாதியாக வந்து வெட்டி எடுக்கணும். முதல்ல வந்து நடுப்பகுதி வரைக்கும் சேர்த்து அதை முழுசாக வந்து நம்ம தூக்கி தூர போட்டிருப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இதில் வந்து பாதியாக கட் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாதியாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து அடிப்பகுதியை வந்து நான் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் லைட்டாக வந்து வெட்டிக்கிறேன். ஏன்னா அதை வந்து தண்டுக்குள்ளே வந்து உள்ளே போகணும். அதுக்காக இப்போ நீங்கள் விரிச்சா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் பாருங்கள், அடிப்பகுதி வெட்டினதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஒரு சின்ன துளை இருக்கும், அது வந்து இந்த தண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் திரும்ப வந்து நான் அந்த முனைகள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக நிற்கிது, அதனால் வந்து அதை கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து வளைச்சி விடுங்க. பூக்கெலாம் அப்படி லைட்டாக நிற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக வந்து வளைச்சி விடுவோம். அப்போ தான் நமக்கு வந்து நம்மளோட பூ வந்து ஒரிஜினலாக அப்படியே இருந்த மாதிரி இருக்கும். முழுசாக நம்ம வந்து அந்த பூ ஃபுல்லாக வந்து அப்படி செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா அழகாக இருக்கும். இப்போ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாதி ஒரு ரெண்டு கூம்பு மட்டும் வெட்டிட்டு கொஞ்சம் மிச்சத்தூணு பேப்பர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை, அந்த பேப்பரில் கம் போட்டு வந்து இன்னொரு முனையில் வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கூம்பு மாதிரி அழகாக கிடைக்கும். இப்போ நமக்கு பூவோட அடிப்பகுதி ரெடி ஆகிட்டு தண்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பூ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் ரோஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ரோஸுங்கிறனால ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். 5 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கிற மாதிரி வந்து 8 பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் 8 பீசஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூ வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப விரிஞ்ச பூவும் செய்யலை, கொஞ்சம் மொட்டும் செய்யலை. அதனால் வந்து நம்ம ஒரு 8 பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா விரிஞ்ச பூ அப்படி எடுக்கீங்க அப்படின்னா ஒரு 12 பேப்பர், இதே சைஸில் வந்து ஒரு 12 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து சின்னதாக தான் செய்கிறனால 8 நமக்கு போதும். இதை வந்து நான் சுற்றி நுனிப்பகுதியில் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா
வளைக்க ரெண்டு சைடு வந்து பூவை வந்து நம்ம வந்து வளைக்க முடியும். அதுக்காக தான் இப்போ 8 பீசஸே வந்து நான் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன் நுனியிலலாம். இப்போ அதை ரெண்டாக மடக்கி அதில் வந்து ஒரு பகுதியில் ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது, பாதியாக வந்து இந்த ஓரத்தில் கீழ்ப்பகுதியை மட்டும் பாதியாக மடக்கி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நான் வந்து சிசர் வச்சு வந்து வெட்டிக்கிறேன். 8 இதழுக்குமே வெட்டணும், 8 சேர்த்து வச்சே இப்போ நான் வெட்டிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நடுப்பகுதியில் வந்து நான் வெட்டி எடுத்திருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு முனையிலையும் வந்து இப்படி லைட்டாக வந்து சுருட்டி விடுறேன். வெட்டின சைடு பண்ணலை, வெட்டின பகுதி கீழே இருக்குது, அதுக்கு மேல் பகுதியில் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி வந்து சுருட்டணும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற முனையை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்திருக்கோம். ஏன்னா வெட்டலைன்னா நம்ம வந்து பொதுவாக மேலே மட்டும் நம்ம சுருட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வெட்டி வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கிறோம். பொறுமையாக இதே மாதிரி 8 இதழ்களுக்கு வந்து நீங்கள் சுருட்டிக்கங்க. கீழே வெட்டின பகுதிக்கு செய்யாமல் மேலே இருக்க பகுதிக்கு செய்யணும், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்து கீழே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் இப்படி கையாலேயே கொஞ்சம் சுருட்டுங்க, அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். நம் மேலே வந்து நல்லா சுருட்டி எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு பீசஸாக கொஞ்சம் அரையா பாதி வரைக்கும் அந்த இடத்த வந்து இப்போ வந்து கம் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சைடு கம் போட்டுட்டு இன்னொரு சைடை வந்து இது மேலே வச்சு அமைக்கி வச்சுக்கிற போகிறேன். கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம் வந்து விலகி விரிகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் திரும்ப வந்து இதே மாதிரி வந்து நான் 8 பெட்டல்ஸ்க்கும் வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்க்க பூவோட இதழ்கள் வந்து ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து தண்டில் வச்சு வந்து ஒட்ட போகிறேன். இப்போ அந்த தண்டு பகுதி எடுத்துக்கிறேன், அதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பூவை வந்து ஒட்டணும். அதுக்கு மொதல் பூவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி நல்லா வளைச்சி வந்து இப்படி ஒட்டணும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வளைச்சி ஒட்டணும். அப்போ தான் உட்கருவுக்கு வந்து எப்படி வந்து நல்லா சுருங்கி நல்லா மொட்டு விரிகிற ஷேப்லேயே வந்து ஒரிஜினல் பூ மாதிரி இருக்கும். முதல்ல வந்து முதல்ல நம்ம இப்போ ஒட்ட போகிற பகுதிக்கு மட்டும் அந்த சைடுலேயும் வந்து நம்ம வந்து கம் போட்டுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தடுத்து நம்ம ஒட்டுற பூக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான். முதல் இதுக்கு வந்து இந்த சைடுலேயும் நல்லா வந்து நம்ம கம் ராவிக்கணும். கம் ராவி எடுத்தாச்சு. இப்போ வந்து கம்மை வந்து இந்த தண்டை வந்து இந்த மொதல் நுனியிலேருந்து ஆரம்பித்து அப்படி உருட்டி அடுத்த நுனி பகுதியை வந்து இந்த மாதிரி சேர்க்கணும். நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம வந்து வளைச்சி வந்து இதில் வந்து நம்ம ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம கை எடுத்தாலே வந்து அதை வந்து விரிஞ்சிக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது நம்ம எவ்வளோதான் கம் போட்டாலும். அதனால் கொஞ்சம் நல்லா கையை பிடிச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அடுத்தது ஒட்டுறதுக்குள்ளே அந்த இது வந்து இந்தளவுக்கு விரிஞ்சிட்டு வந்துட்டுருக்குன்னு. நான் அதை வந்து திரும்ப அதுக்கப்புறம் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அடுத்த இதழ்கள்லாம் வந்து நான் ஒட்டினேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதை திரும்பி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். டைட்டாக பிடிச்சி கொஞ்சம் நல்லா அது செட் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் அடுத்த இதழ் வந்து ஒட்ட முடிஞ்சுது. அப்படி நீங்கள் மொத்தமாக வந்து மொட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டாவது இதழ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஒட்டணும். சேமாக ஒரே இதில் ஒட்டிட்டு போனீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பூ வந்து அழகாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நல்லா மொதல் ஒட்டி வச்சுருக்கதை கையை வச்சு நல்லா பிடிக்கணும், அடுத்ததுக்கு கம் போட்டு அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஒட்டணும். அப்போ தான் வந்து பூ அழகாக வந்து அந்த விரிஞ்சு வர்ற ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதே மாதிரி 8 அடுக்குகள் அந்த இதழ்களையும் வந்து நான் அழகாக வந்து ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொதல் இதுக்கு மட்டும்தான் அந்த சைடுலேயும் கம் போட்டிருப்பேன், அடுத்ததுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் மட்டும்தான் கம் போட்டிருக்கேன். இதே மாதிரி 8 இதழ்களையும் வந்து நீங்கள் கம் போட்டு அடிப்பகுதியில் மட்டும் கம் போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஒட்டிக்கிட்டே வாங்க. நல்லா அடிப்பகுதியில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா வந்து அதுதான் முக்கியம். அதை நீங்கள் இந்த பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அது வந்து அழகாக ஒட்டுறோமோ அந்தளவுக்கு வந்து அது அழகாக வரும். அதனால் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க, பிடிக்கிறத விட்டுறாதீங்க. வளைச்சி ஒட்டும் போது அழகான பூ ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து 8 இதழ்களையும் வந்து நல்லா அழகாக வந்து ஒட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு இதழ் தான், நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இந்த கை பிடிச்சிருக்க கையை வந்து நான் எடுக்கவே இல்லை, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இன்னொன்று ஃபைனல்லையும் வந்து நல்லா ஒட்டி பூ ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது நம்ம பூ, நம்ம செஞ்சுருக்க பூ. ஆனால் அடிப்பகுதி வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும், கொஞ்சம் கசங்கி தான் இருக்கும். இப்போ வந்து அந்த கசங்கி இருக்க தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த அடிப்பகுதியில் க்ரீன் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். க்ரீன் இதழ்கள் அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப்பை வந்து கொஞ்சம் வெட்டிக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த உள்ளுக்குள்ளே அந்த தண்டுக்குள்ளே போச்சு. அதனால தான் நீங்களும் வந்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் அடிப்பகுதியில் வந்து நான் கொஞ்சம் கம் போட்டுக்கிறேன். கம் போட்டால் தான் அது வந்து நல்லா அழகாக அந்த பூக்களை வந்து நல்லா செட் ஆகி பிடிச்சி டைட்டாக நிற்கும். அதுக்காக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்ம ரோஸ் பூ வந்து அழகாக செட் ஆகிட்டு ஃபெஃபிக்கல் வந்து வெளியே தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. காஞ்சதுக்கப்புறம் வந்து எதுவுமே தெரியாது, நல்லா அழகாக ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம பூ வந்து ரெடி ஆயிருச்சு. ஆனால் நான் இது வந்து இன்னும் அழகாக ஆட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு நான் இப்போ வந்து ஒரு இலை செஞ்சு வச்சுருக்கேன். அதையே வந்து இந்த தண்டில் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ரோஸ் வந்து அதோட இலைகளோடு சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் லுக் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்க்க ஒரு ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஃப்ளார் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெட் ரோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வான்மேகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.